ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவா செல்ஃப் டிப்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல், அஜீர்ணம் இது மாதிரி எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு எங்கள் பாட்டி சொன்ன வைத்தியம் தாங்க பண்ண போகிறோம். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னெல்லாம் பொருள் சேர்த்து அதை கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இதில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிறது வேப்பிலை கொழுந்துங்க. வேப்பிலை கொழுந்தா துளிர் வேப்பிலை இருக்குல்லையே, அதில் 6-10 அந்த காம்போடு இருந்தாலும் பரவாயில்ல, அது நல்லா எடுத்துக்கலாம். இந்த வேப்பிலை வந்து ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், அப்புறம் ஆன்டி அலர்ஜிக்காக வேலை செய்யுது. இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு அம்மை நோய் அந்த மாதிரி எந்த நோயும் வராமல் இருக்கிறதுக்கு, தட்டம்மை அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா மிளகு. மிளகு வந்து நெஞ்சு சளி, ஜலதோஷம், நுரையீரல்லாம் வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செரிமான பிரச்சனைகள் வந்து தீர்க்கறதுக்கும், நரம்பு மண்டலத்தை புத்துணர்ச்சியாக வைத்துக்கிறதுக்கும் இந்த மிளகு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மிளகில் பார்த்திங்கன்னா கால்சியம், அயன், பாஸ்பரஸ், நிறைய விட்டமின்ஸ் இருக்குங்க. மூணாவது பார்த்திங்கன்னா ஒரு அரைப்பல் பூண்டு எடுத்துக்கணும். அரைப்பல் பூண்டு வந்து தோல் உரிச்சிட்டு இந்த எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இடித்து ஒரு மருந்தாக வந்து குழந்தைங்களுக்கு நம்ம ரெகுலராக கொடுக்கும்போது நிறைய யூசஸ் இருக்கும். இது வந்து தேவையில்லாத கொழுப்பெல்லாம் ரிமூவ் பண்ணும் இந்த பூண்டு. அதுக்கப்புறம் வாயு தொல்லை அந்த மாதிரி எதுவுமே வந்து இந்த பூண்டில் இருக்காதுங்க. அதுக்கப்புறம் நாலாவது பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள்தூள் தான். ஒரு சிட்டிகை மஞ்சள்தூள் எடுத்துக்கோங்க. மஞ்சள்தூள் வந்து நமக்கு தெரியும் ஸ்கின் டிசீசஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸாகவும் ஆன்டி ஏஜென்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். வைரஸஸு, அதுக்கப்புறம் ஆன்டி பாக்டீரியலாகவும் சளியெல்லாம் இருமல்லாம் தீர்க்கறதுக்கு இந்த மஞ்சள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் சீரகம் பார்த்திங்கன்னா செரிமானத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நிறைய வந்து பால் குடிப்பாங்க இல்லையா குழந்தைங்க, அவங்க ஈஸியாக டைஜஷன் ஆகிறதுக்கும் ஃபுட்டெல்லாம் கொடுக்கும்போது அது ஈஸியாக டைஜஷன் பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து வயிற்று பிரச்சனை எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த சீரகம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ரத்தத்தில் வந்து ரத்தத்தை சுத்திக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எல்லா 5 பொருளையும் சேர்த்து நம்ம சின்ன அம்மியில் வச்சு நல்லா மசித்து அதில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நம்ம ஒரு பாலாடையில் எடுத்து குழந்தைங்களுக்கு வந்து தலைக்கு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை பாலாடை அந்த மாதிரி ஊற்றிட்டு நீங்கள் ரெகுலராக வந்து உடம்புக்கு ஊற்றும்போது இது வாரத்தில் ஒரு நாள் யூஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு வரும்போது குழந்தைங்களுக்கு வந்து சளி, இருமல், ஜுரம் அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வந்து லைஃப் லாங் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்லீஸ்ட் வந்து இங்கே பிறந்து நெக்ஸ்ட் மந்த்லேருந்தே கொடுக்க ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஒரு 2-3 வரையும் நீங்கள் ரெகுலராக கொடுக்கலாம். குழந்தை வளர்ந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அந்த வேப்பிலை வந்து கொழுந்தை அரைச்சி உருண்டை பண்ணி அதை வந்து வீக்லி ஒன்ஸ் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி எந்த காய்ச்சல், சளி எல்லாமே வந்து வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த டிசீசஸும் சீக்கிரமாக வராது. இதில் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். எங்கள் வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.